ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் ஸ்ட்ரீட். இன்றைக்கி என்ன படத்தில் ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ். அதுக்கு எந்த கட்டம் வந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது இஸ்லாமியர் கேங்ஸ்டரை பற்றி படம். அது மட்டும் இல்லாமல் கத்தி இல்லாமல் கேங்ஸ்டர் கிடையாது, கன் எடுக்கலாம் பார்த்தோம் பட் லைசன்ஸ் இல்லை, அதனால தான். சரி ஓகே, படத்தில் கதை என்ன அப்படி பார்ப்போமா. நம்ம வேலு பிரபாகரன் இருக்கல, அவருடைய கேரக்டர் பேர் ராவுத்தர், அவருக்கு ரெண்டு பசங்க. இது ஒரு செட் ஆஃப் ஒரு கேங்ஸ்டர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்கி, அதாவது நம்ம டேனியல் பாலாஜிக்கு பாஸ்கிங்கர் கேரக்டரில் பண்ணியிருக்காரு. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் இருந்துகிட்ருக்கு. நம்ம ஹீரோ அசோக் குமார், அவங்க ஒய்ஃப் வந்து பிரியங்கா ருத், அவங்க ரெண்டு பேரும் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, ஒரு என்கவுண்டர்லாம் வந்து அசோக் குமாரை போட்டுடுறாங்க. பிரியங்கா என்ன ரீசன் அடி கேட்கும்போது, இல்லை இதை வந்து ஒரு கேங்ஸ்டர் பச்சை நல்லா போட்டுட்டாங்க அப்படிங்கிறது. அவங்க சுயநலத்துக்காக என் கணவர் எப்படி அவங்க போடலாம், நான் அவங்களை பழி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிரியங்கா ருத்து தான். இது அவங்களோட ஃபஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க, ஆனால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்டாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ அசோக் குமாருக்குள்ள சில ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் பாடி லாங்குவேஜஸ் இருக்கும். வேறஸ் அவங்க ஒரு கேங்ஸ்டர் உருவெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பாடி லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப லவ்லியாக இருக்கும். அதில் அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒரு சின்ன ஒரு மர்டர் ஒன்று பண்ணிவிட்டு பிரியாணி வந்து சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் மெய் மறந்து கை தட்டுவீங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேனியல் பாலாஜி எப்போதுமே ஒரு வில்லத்தினாலும் பயங்கர மிரட்டி இருப்பார். இதில் வந்து ஒரு சைலண்ட் வில்லனாக தான் இருக்கார், ஆனாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் அவர் எந்த ஒரு குறையும் வைக்கல, அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. அப்புறம் நம்ம பக்ஸ் பகவதி பெருமாள், அவர் சின்ன ஒரு ரோல் வராரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸராக வந்து நம்ம ஆடுவில் நரேன், அவரும் ஒரு அழகாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக நம்ம டேரக்டர் வேலு பிரபாகரன், இந்த படத்தை டேரக்டர் கிடையாது, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, கடவுள் அந்த மாதிரி படங்கள் பண்ணி, வேலு பிரபாகரன். அவர் வந்து தாதா ஒரு கேரக்டரில் வராரு, அவரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு சேட்டிக்காரில் ஒரு ஆள் ஒரு கருப்பாக, அவரும் வந்து மிரட்டலான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏகப்பட்ட இதில் ஒரு அஞ்சு பேர், அது அஞ்சு பத்து பேர் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. அப்படி தாடி மீசெல்லாம் வச்சு ஒரு ரியல் கேங்ஸ்டர்ஸ் மாதிரி ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன உரையாடல் சீன்ஸ்லாம் இருக்கும், அதாவது டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமானது போடுறத மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். அதாவது ஹீரோயின் கேட்பாங்க, ஏன்டா உங்களுக்குலாம் வந்து மனசாச்சு உறுத்தாதாடா, எப்படா இந்த மாதிரி தொழிலில் பண்ணுறீங்க, வேறு தொழிலில் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிம்பாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, நம்மளாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம், அங்கே தண்ணிக்கே வழி இல்லை, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் 50 ரூபா விற்கிறானோ, இப்போ வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிமானோ. இன்னொருத்தங்க கேட்டிங்கன்னா, அதாவது கல்லை வந்து கேரளாவில் விற்கிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டை தடை பண்ணியிருக்காங்க. ப்ராஸ்டியூஷன் வந்து பாம்பேயில் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டை தடை பண்ணியிருக்காங்க. ஹெராயின் வந்து வெளிநாட்டிலலாம் வந்து சட்டப்பூர்வமாக விற்கிறாங்க, கொரியர் கூட அனுப்புகிறாங்க, ஆனால் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு தப்புங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் இடத்துக்கு வேறுபடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி இருக்கும். அதை நம்ம நியாயப்படுத்த விரும்பல, ஆனால் வந்து அந்த சீக்வன்ஸும் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ நம்ம டெக்னீஷியன் பற்றி சொல்லியாச்சு, ஆனால் முக்கியமான ஒரு ஆளை விட்டுட்டோம், அவர் வேறு யாரும் பார்த்திங்கன்னா நம்ம ராமதாஸ். அவர் வந்து ஒரு சீன் வந்து அவர் இறக்க போகிறாரு தெரியும், ஆனால் அவர் போகும்போது ஒரு சீன் ஒரு பிஜிஎம் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு மியூசிக் டேரக்டர் சொல்லணும். சரி ஓகே, நம்ம ஆர்டிஸ்ட்டில் பற்றி சொல்லியாச்சு, அடுத்து யாரை சொல்ல போகிறோம், டெக்னீஷியனை பற்றி சொல்ல போகிறோம். இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபர் யார் பார்த்தீங்கன்னா கார்த்திக் தில்லைங்கிறவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவருடைய ஒர்க்கை வந்து பாராட்டி ஆகணும் கண்டிப்பாக. அதாவது நிறைய மழைக்காலங்கள காட்சிகளும் இருக்குது, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சென்னை பாம்பே காட்சிகளும் இருக்குது. சென்னை லொக்கேஷன் எங்கே தேடி எடுத்தாருன்னு தெரில, இந்த மாதிரி ஏரியாவில் எங்கே இருக்குன்னு தெரியல, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு மூணு சீனில் பார்த்திங்கன்னா மழையில் வந்து ஒரு ஃபைட் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்குற விஷுவல்ஸை பார்க்கும்போது நல்லா அழகாக தெரியும். அடுத்து நம்ம மியூசிக் தான் படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். சாங் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் சாங் ஒன்று வரும், மற்றபடி படத்தில் படம் ஃபுல்லாகவே பிஜிஎம் தான். நம்ம ஹரி டவுசியா அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷியாமலங்க அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு சீனுக்கும் ரொம்ப அழகாகவே மியூசிக்லாம் வந்திருக்கு. படத்தை ஒரு சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற மாதிரி சில காட்சிகளாக இருக்குது, அது கண்டிப்பாக அந்த மியூசிக்கினால தான் சொல்ல முடியும். எடிட்டர் வந்து ராட்கேஷ், அவரும் தன்னுடைய பணியை கரெக்டாக செஞ்சிருக்காரு சொல்லணும். முக்கியமாக இந்த படத்தை டேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும், யாரும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சிவி குமார் தான் படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது சின்ன ஒரு வார்த்தையாக சொல்லலாம், நம்ம தலைவர் ரஜினி படத்தில் ஒரு டயலாக் வரும்ல, நாடி நரம்பு ரத்த சதை ரத்த வரி ஊறி போன ஒரு ஆள் அப்படி பண்ண முடியும், அந்த மாதிரி வந்து படத்தில் அவ்வளோ ஒரு வயலன்ஸ் இருக்குது. படம் வந்து ஏசடிக் படம் தான், என்னதான் இருந்தாலும் ஒரு ராயபுரம் அந்த மாதிரி ஒரு காட்சிகளாக வந்திருந்தாலும் படத்தில் ரத்தம் நிறைய இட தெருக்கி விட்டுருக்காருன்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதயம் பலவீனமாக இருந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம். மற்றபடி ஒரு 18+ ஆன படம் தான் இது. ஸோ படத்தில் வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு அடையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ கேங்ஸ்டர் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத அந்த கதைகளோட கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த கிளைமாக்ஸும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்றமாக யதார்த்தமாக தான் இருக்குது. ஸோ இந்த கேங்ஸ்டர்ஸில் மோத விட்டு போலீஸ் வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்சிகளும் வச்சிருக்காரு. இதுதான் யதார்த்தம் அப்படிங்கிற அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் ஃபிலிமிஸ்ட்ரீட் ரேட்டிங் கொடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா 3.75/5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபிலிமிஸ்ட்ரீட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த விமர்சனம் சந்திக்கிற உங்களை விடைபெறுது உங்கள் நண்பன் ராஜேஷ். பாய்.